தென் மாநிலங்களில் கோல் வச்சிருக்கிறோம், வட மாநிலங்களுக்கான கட்சி அப்படின்ற பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறோம். மூன்றாவது முறையாக ஒரு சாமானியர் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். பெரும்பான்மையாக ஒரு கூட்டணி அந்த இடங்களை பெற்றிருக்கிறதுன்னு பாஜக மீது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து விதமான கற்பிதங்களையும் இந்த தேர்தல் உடைத்திருக்கு. முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லுது இந்த தேர்தல் முடிவு, சொல்லும் செய்தி என்ன? புதிய தலைமுறைக்கு முதல்ல எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு டாபிக்கை கொடுத்து ஒரு விவாதம் அடைய வச்சதுக்கு உண்மையிலே பெருமை பெறேன், பாராட்டுறேன். சொன்னார் ஒரு சாதாரண டிவி தவிர மூணு தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாருண்டு, தொடர்ந்து மூன்றாவது முறை. ஆமாம் ஆமாம். அவருடைய தோற்றத்தை பார்த்தா டிவி தர மாதிரியே தெரியுது. போட்டு சூட்டு ஒரு விலை ஒரு நாளைக்கு போடுறது 5 லட்சம் ரூபா கேட்குறாரு, சாதாரணமான மனுஷன். இப்படியே பேசலாம். இன்னைக்கு உள்ள தலைப்பு 2024 தேர்தல் மக்கள் தீர்ப்பு என்ன என்ன சொல்லியிருக்கு. நீங்க சொன்னீங்க தேர்தல் முடிஞ்சதுமே எக்ஸிட் போல பார்த்தா இந்தியா முழுக்க அடிக்கிறான், 400க்கு 400 பிஜேபிதான் ஜெயிக்கும்ன்றான். நானே பயந்து போனேன், என்னங்கடா 400 500 எப்படி அது சாத்தியப்படும்? அந்த பயம் இருக்கட்டும், உங்ககிட்ட பயந்து தானே இருக்கணும். வலுவான எதிர்கட்சியா இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்திருக்குண்டா, மக்கள் தீர்ப்பு சரியா கொடுத்திருக்காங்க, சரியா வழங்கியிருக்காங்க. முந்தி மாதிரி அவங்க வாழாட்ட முடியாது, பிஜேபி தாழ்ந்து ஒன்றித்தனமா சட்டங்களை கொடுக்க முடியாது, நீ மக்களை அரட்ட முடியாது. உளவுத்துறையை விட்டு இது என்ன இன்கம் டாக்ஸை விட்டு அமலாக்கத்துறையை விட்டுலாம் இன்னைக்கு மக்களை எதிர்கட்சியை அரட்ட முடியாது. உங்ககிட்ட அந்த ஜம்பை நீ பழிக்காது. இன்னைக்கு எங்களுக்கு பயந்துதான் நீங்க ஆட்சியாளர் பிஜேபி. நாங்கள் இருக்கிறது 237 பேர். முத கூட நீங்க சொன்னீங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட இந்த காங்கிரஸ் வரல, நாங்கள் உண்மையிலே பயந்தோம். இன்னைக்கு வலுவான எதிர்கட்சி இன்னைக்கு இந்தியா கூட்டணி. தென் மாநிலங்களில் நாங்கள் சொன்னது தமிழ்நாட்டில் தாமரை மலராது, மலர்ல 40க்கு 40 ஜெயிச்சோம்ல. எப்படி தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி செஞ்ச சாதனை திட்டங்கள், 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சோம் தமிழ்நாட்டில். ஒரு சீட்டு உங்களால் முடிஞ்சா கள்ளக்குறிச்சியை மனசுல வச்சுட்டு பேசுங்க. அதாவது இந்த டாபிக் உள்ள பேசினா நான் வரைமுக கரெக்டா பேசுவேன். நீ கள்ளக்குறிச்சி எடுத்தீங்களா, நான் குஜராத் எடுப்பேன். அப்படி நான் விவாதத்துக்கு சரியா டாபிக் மாத்துக்க, நான் விவாதத்துக்கு நான் மாறிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, மாத்திக்கிறேன். சரி, டாபிக் குஜராத்ல நீங்க பண்ண அட்டூழியங்களை நான் இந்த பட்டியல் வச்சிருக்கேன் கையில. சரி, ஒவ்வொரு விஷயமா நான் பேசுவேன். இல்ல, தலைப்புக்குள்ள வாங்க. தலைப்புக்குள்ளதான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவரு தான் தலைப்பை மீறி போறாரு. ஆயினால சொல்றேன், சவுத்துல வந்து நீங்க ஜெயிச்ச இடங்கள் தெலுங்கானா ஏதோ ஜெயிச்சிருக்கீங்க, பிஜேபியில தப்பி தவறி கேரளாவில் ஒண்ணு பிடிச்சிருக்கீங்க. என்ன ஏதோ ஜெயிச்சிருக்கீங்க? ஆமா, ஏதோ தான் ஜெயிச்சிருக்காங்க. 23% வாங்கியிருக்கிறோம் இருக்கட்டும். இப்ப பிஜேபி கூட்டணி எத்தனை சதவீதம் நீங்க வாங்கிருக்கீங்க தமிழ்நாட்டில்? 18% அந்த வாங்கின கட்சியோட கூட்டணியை பாருங்க, சேர்த்தா 2% தான் பிஜேபி வாங்கியிருக்கு. இது ஒரு கணக்கா? இதில் நாங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டோம்னு சொன்னால் அது எப்படி மக்கள் ஒத்துக்குருவாங்க? சார், நான் கேட்குறேன் சார், நீங்கள் இந்த தீர்ப்பு வந்து மக்கள் தீர்ப்பு சரியாக தான் சார் சொல்லியிருக்கேன். நரேந்திர மோடி என்ன சொன்னார், கங்கை மாதா என்னை தத்தெடுத்துருச்சுன்னார். யாருமே எந்த பிரதமருமே சொல்லலை. இப்போ விவேகானந்தா பாறையில் தேர்தல் முடிவு 2 நாளைக்கு இருக்கு, வந்து தியானம் உட்கார்றாரு. எந்த பிரதமராரும், நேரு வந்தாரா, இந்திரா காந்தி வந்தாங்களா, வாஜ்பாய் வந்தாரா, யார் வந்தா? ஏப்பா ஒரு மதத்துக்குள்ள போய் சிக்கிறீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர்? ஏன் 3 நாள் அங்க வந்து தவம் இருக்கணும்? மாதாதான் கங்கை மாதா என்ன தத்தெடுத்திருக்குன்னு சொன்ன பிரதமர் இன்னைக்கு யாரு தத்தெடுத்திருக்கான்னு சொன்னா, தெலுங்கானா அவர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் பிஜேபி தத்தெடுத்து வச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி பிஜேபி இன்னைக்கு அம்போ. இந்தியாவின் வலிமையான தலைவர், உலகத்தின் வலிமையான தலைவர்னு ரெண்டு பேரும் பாராட்டுறாங்க பிரதமர் திரு நீங்க அவங்க ரெண்டு பேரும் பிரதமரை தத்தெடுத்திருக்கதா? 24ஆம் தேதி பார்லிமெண்ட் கூட போகுது, பதவிப்பெருமான 25 முடியுது, சட்டப்பேரவை தலைவர் தேர்தலே தெரிஞ்சு போகும். நிதிஷ்குமார் நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன பிளே பண்ண போறாங்கன்னு தெரிய போகுது. எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நாங்க எதிர்பார்க்கல, அவங்க உருவாக்குவாங்க. நான் கேக்குறேன் சார்,
அழகான தீர்ப்பை மக்கள் கொடுத்துருக்கா என்று ஒரு உதாரணம், ராமர் கோயில் கட்டுனதுமே என்னமோ உலகத்திலேயே செய்யாத சாதனையா பிஜேபி சொல்லிச்சு, இந்தியா முழுக்க நாங்க தான்ப்பா செய்ய முடிய, அதே இதுல தோத்தீங்களே சார், எப்படி சார் பிஜேபி தோத்துச்சே சார், ராமர் கோயில் கட்டின அந்த பைசா பார்த்து பார்லிமெண்ட் தொகுதியில தோத்துச்சு, மக்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தான்? நீ செய்யறது மத சார்பு, மத சார்ந்து போறீங்க பிஜேபி, உங்களை நாங்க தம்ம நம்ப தயாரா இல்ல. ஓகே, அடுத்த சுற்று இல்ல பொருங்க பொருங்க அடுத்த சுற்றுலையும் பேச நான் கேட்ட கேள்வி, நாங்க மூணு தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டோம்ல, நீ வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாத தீர்ப்பு இந்த தீர்ப்பு என்று, நான் மக்கள் அழகான தீர்ப்பை கொடுத்திருக்கேன். நீட் தேர்வுல ஒரு 25 லட்சம் பேர் எழுதுறா சார், ஒரு சென்டர்ல மட்டும் 67 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற எப்படி கொஸ்டின் ரிலீஸ் பண்றான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. ஆனா நாங்க மூணாவது தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டோம்ன்ற 24 லட்சம் பேருடைய வாழ்க்கை என்னாச்சு, எவ்வளவு மோசடி, இதை கேட்டா நாங்க இல்லன்றீங்க. ரயில் விபத்து, எத்தனை ரயில் விபத்து, நீங்க 10 வருஷத்துல 9 ரயில் விபத்து, 500 பேர் செத்துருக்கான், அதுக்கு என்னமோ ஒரு பணம் எல்லாம் கொடுத்தீங்க, என்ன பணம், சவாக்கு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 800 கோடி ஒதுக்குனீங்க, அந்த ரூபா என்னாச்சு, நான் ரயில் விபத்து தடுப்பு முடியும் 10 வருஷத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்தை தடுக்க முடிச்சா, பல மோசடிகளை சொல்ல முடியும் நாங்க பிஜேபி செய்த தவறுகளை. இனிமேல் தான் ரொம்ப கண்ணியமா இந்தியா கூட்டணி பாராளுமன்றத்துல வெற்றிகரமா நடைபோடும், இந்த ஆட்சி மீண்டும் கவுடும், இந்தியா கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது.